ஹாய் நிஷாரா டெரிவியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து சேற்று வாசனைன்ற ஒரு மூவிக்கு நாங்கள் ப்ரிவியூ ஷோ வந்திருக்கோம். ஸோ இந்த ப்ரிவியூ ஷோக்கு எங்களை இன்வைட் பண்ண சாதிக் பாஷா சார், அப்புறம் சுதாகர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஆல்சோ இந்த மூவி டீமுக்கும் வந்து நாங்கள் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் எங்களை இன்வைட் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நானும் நிஷாவும் வந்து மூவிக்கு வந்திருந்தோம். ரொம்பவே எக்ஸைட்டிங்கான மூவியாக இருக்கும்னு தான் நான் நம்புகிறேன் இந்த போஸ்டர் பார்க்கும் போதே. பட் மூவியோட இன்ட்ரடக்ஷன்லேயே வந்து எங்களுக்கு புரிஞ்சிருச்சு இது ஒரு த்ரில்லிங் மூவியாக தான் இருக்க போது. லவ் கம் த்ரில்லிங்னு சேம் இதே தான் வந்து நேற்று அந்த மூவியோட ஹீரோயின் வந்து நாங்கள் இன்டர்வியூ கொடுக்கும் போது சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தோட டைட்டில் கார்டிலேருந்தே வந்து எங்களுக்கு அந்த த்ரில்லரை வந்து எஜ் ஆஃப் த சீட்லேருந்து பார்க்குற மாதிரி பண்ணிட்டாங்க. பர்சனலாக எங்களுக்கு இந்த மூவி வந்து பிடிச்சிருந்தது. பட் ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு மூவி தான். பட் ஆனால் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போக முடியாது ரெண்டு விஷயத்துக்கு. ஒன்று வந்து கண்டிப்பாக இது பயங்கர த்ரில்லிங் மூவியாக இருந்தது. எஜ் ஆஃப் த சீட்டில் உட்காந்து நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்கும். செகண்ட் ஆஃப் மாதிரி அந்த சீன்ஸ் எல்லாம், ஏன்னா ஸ்டார்டிங் எல்லாம் லவ் போஷனாக இருந்தது. செகண்டு கொஞ்சம் ஒன் ஆர் டூ சீன்ஸ் வந்து கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் இருந்தது, அவ்வளோதான். நாங்களும் மூவிஸ்க்கு அப்புறம் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ், இன்டர்வியூ, ரிவ்யூஸ்னு சொல்லி நிறைய ஆக்டிவிட்டீஸில் வந்து இன்வால்வ் ஆயிருந்தோம். அது எல்லாமே தான் இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க. அது ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு இந்த மூவியை பற்றியும். ப்ளஸ் நிறைய செலிபிரிட்டிஸையும் வந்து நீங்கள் பார்க்கலாம். அந்த எழுத்துல கூட நீங்கள் வந்து அந்த வாசனையில் அந்த சேர் பூசினதுல வந்து சூப்பர், எஸ்பெஷலி அந்த சவுண்ட் இன்ஜினியர் வந்து வந்து அந்த த்ரில்லிங் போர்ஷன்ஸ் எல்லாமே எட்ஜ் ஆஃப் த சீட் தான் இருந்தது. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆனால் லாஸ்ட் அந்த மேக்கிங் வீடியோவில் நீங்கள் அந்த டீக்கெல்லாம் அந்த சவுண்டு எடுத்தது வந்து சூப்பர். அது ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப். நல்ல மூவி, வெரி குட் மூவி. தேங்க்யூ. சாரப்பா சொன்ன மாதிரி மூவியில் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. இந்த மூவியை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும். மூவி முடிஞ்ச உடனே எல்லாருக்கிட்டையுமே ரிவ்யூஸ் கேட்டிருந்தோம். ஒவ்வொருத்தரோட ரிவ்யூவும் ரொம்ப யூனிக்காக இருந்தது. நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ணியிருந்தாங்க, அதில் சில உங்களுக்காக. வணக்கம் சார், உங்கள் முன்னாடி நான் மைக் பிடிப்பேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். படம் பத்தி தான் கேட்க போறீங்க. ஆமா சார், படம் எப்படி இருந்தது? எப்படி இருந்தது கேள்வி இல்லை மேடம். படம் ரொம்ப பிடிச்சது. அண்ட் புது டைரக்டர் மாதிரியே தெரியல. அவர் ஒரு 10-15 படம் பண்ணிட்டு வந்து பண்ண மாதிரி இருந்துச்சு. அது மெயினாக அவர் ஒய்ஃபை வச்சு எடுத்திருக்காங்க. மேடம் பண்ண ரோல் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ரோல், ஒரு ஹஸ்பண்ட் வந்து டைரக்ட் பண்ணும்போது. பட் எந்த வல்காரிட்டி இல்லாமல் ஒரு ஜென்யூனாக அந்த மேடம் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஹேட்ஸ் ஆஃப். எனக்கு தெரிஞ்சு அந்த அவங்க மேடம் யார் கொண்டு போக போகிறாங்கன்றது லைக் எந்த இண்டஸ்ட்ரி கொண்டு போக போது தான் பார்க்கணும். இன்னொரு நடிச்ச டெக்னீஷியன்ஸ், மியூசிக், டெக்னிக் எல்லாமே நல்லா இருக்கு. எடிட்டிங்லேருந்து எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜான ஒரு ஃபிலிம் மேம். எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஐ லவ் இட் ஃப்ரம் மை ஹார்ட். எங்கெல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் சார். லவ் யூ ஆல். திரும்ப நீங்க கத்தர் எப்போ வருவீங்கன்னு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். கடவுள்கிட்ட கேளுங்க. கத்தாரோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்திருக்கு. இது கத்தாரோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம். எப்படின்னா வந்து ஒரு இங்கே இருக்கிற ஒரு மலையாளி குடும்பம் எடுத்த தமிழ் படம். அதுதான் வந்து இதோட பியூட்டி. அதுவும் வந்து இதில் பியூரான தமிழ் பாட்டை கேட்கும் போது இன்னும் சந்தோஷமா இருக்கு. தமிழ் படத்தில் இந்த மாதிரி வார்த்தைகள் உள்ள தமிழ் பாட்டு இல்லை. அது அதெல்லாம் பார்த்துட்டு இதை எப்படியாவது நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். இப்போ சாரோட சப்போர்ட் இருக்கிறதுனால கண்டிப்பாக அது ஓடிடிலையும் தியேட்டர்ஸ்லையும் ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம். அது தமிழ் ஏன்னா அப்போதான் வந்து எப்படின்னா தமிழ் மூவிஸுக்கு யார் வந்தாலும் வெல்கம் பண்ணுவோங்கிறதும் தெரியும். இது நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளோட கிராட்டிடியூட காமிக்கிறதுக்கு. வில் ஷோ அவர் அதாவது இந்த படத்தை வந்து பேசணுண்டா கணவன் மனைவி பார்க்க வேண்டிய படம். ரெண்டு பேர் சேர்ந்து பார்த்தா அதோடைய கருத்துகள், அதோடைய தூரம் இதுகள்லாம் வந்து கொஞ்சம் நெருக்கத்தை கொடுக்கும். முக்கியமாக சொல்லப்படுறது வந்து கணவன் மனைவியை பற்றி தான் பேசிக்காகவே அவங்க இது பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்ட் மூவி. Technically, really sounded. Our upcoming director, first time director, it's a nice movie. Second, I'm going to revoke my own vows, what I did to my wife. Okay, giving more time to the loved ones. We are all in life, but we have our own faults and we see the flaws in others. We used to see it. Nice subject. Excellent watch. Thank you. Hi, sir. Hi, ma'am. Vanakkam. நல்ல படம். அதாவது நம்ம அந்த நேம் இருக்கு பாருங்க, அதுதான் ப்ளஸ் சரிங்களா. சேட்டு வாசனை இதுவரை நம்ம வந்து கேள்விப்படாத ஒரு நேமு. அது இல்லாமல் அது அந்த ஒரு மணி நேரத்தில் அந்த ஒரு கதையை கொண்டு சேர்க்குறாங்க பாருங்க, அதுதான் ஒரு ப்ளஸ். நல்ல ஒரு நல்ல மூவி, பரவாயில்ல. ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம், நல்ல ஒரு மெசேஜ் எடுத்து வச்சிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். Hi sir, how was the movie? படம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப பேஷன் டச்சா இருந்தது. அண்ட் எமோஷன் வைஸ் அண்ட் தி ஸ்கிரிப்ட் வைஸ் எல்லாமே நல்லா நீட்டா கனெக்ட் பண்ணிருக்காங்க. இந்த கண்டென்ட்டை யாரும் எடுத்து பண்ண மாட்டாங்க. சென்சிடிவ் கண்டென்ட், ரொம்ப சென்சிடிவ் எடுத்து பண்ணிருக்காங்க. ஹலோ, வணக்கம் சார். இந்த படத்தோட வந்து மெயின் ஃபில்லரே இவர் தான். இப்போ கேட்க போறோம் வந்து எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு, இந்த ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாரும் இந்த ப்ரீமியர் ஷோ வந்து உங்களுக்கு எப்படியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது? ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்து தமிழ் அவ்வளோ பேசுறதுக்கு தெரியாது. ஆனால் ஒய்ஃப் ஃப்ரம் தமிழ்நாடு,
சேலத்துல. ஸோ ஐ கேன் ஸ்பீக் லிட்டில் பிட் ஆஃப் தமிழ். ஸோ ஓகே, ரொம்ப நல்லா இருந்தது. வந்த ஆடியன்ஸ் எல்லாமே நல்லா நல்ல மூவின்னு சொன்னேன். ஆனால் இனியும் அவருக்கு டைம் ஜாஸ்தி வேணும்னு ஒரு கமெண்ட் வந்தது. அது நெக்ஸ்ட் மூவியில் ஞான அது கண்டிப்பாக அது கரெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மூவி கூட நாங்களோட ஸ்கிரிப்டிங் எல்லாம் போயிருக்கு. அது இஃப் காட் பர்மிட்ஸ் இட் வில் ஹேப்பன் இன் தமிழ் அண்ட் யூ எக்ஸ்பெக்டிங் ஃபார் டு டூ தட் ஒன். ஸோ ஐ எம் ஆல்சோ ஸோ த்ரில் அபவுட் தட். ஷோ ஷோ ஷோ. அதே மாதிரி நாங்கள் வந்து இன்னும் உங்களை தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய வந்து தமிழ்ஸ் மூவிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விஷ் பண்ணுறோம். அப்படியே மூவிங் ஃபார்வர்ட் டு வந்து மெயின் கேரக்டர் இந்த மூவியில் இவங்க தான். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட், அதாவது வந்து சொல்லலாம் வந்து உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் ஆகிட்டோம் அந்த மூவியில். ஒரு நார்மல் ஒரு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோட அப்படியே நீங்கள் அப்படி காட்டினீங்க. ஸோ ஹவ் வாஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஆக்டிங் இன் திஸ் மூவி? என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. ஆக்டிங் இன் திஸ் மூவி கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹஸ்பண்ட் இருக்கிற தைரியத்தில் தான் நடித்தது. வேற ஒரு நமக்கு அந்த ஆக்டிங்கிறது வந்து நம்ம இன்வால்வ் ஆகணும் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல். அது ஆக்டிங் தான் ரியலைஸ் பண்ணால் தான் நமக்கு அதை செய்ய முடியும். கொஞ்சம் கான்சியஸாகவே ஆயிட்டு இருந்தேன் எப்பவுமே. ஐயோ நம்ம அப்போ இவரு தான் ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாரு. நீ வந்து இங்கே செட்டில் நீ ஏன் ஒய்ஃப் கிடையாது, அவன் தான் உனக்கு ஒய்ஃப் அப்படின்னு தள்ளி தள்ளி என்கிட்ட பேசக்கூட மாட்டாரு. ஸோ அந்த ஒரு 7.5 days ஷூட்டிங் டைம்ல இவர் என்கிட்ட ஹஸ்பண்ட் மாதிரியே நிற்கல, டைரக்டராகவே நின்றுட்டு இருந்தாரு. ஸோ ரொம்பவே மோட்டிவேட் பண்ணி செய்ய வச்சாரு. Thank you so much. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய மூவிஸ்ல நீங்க வரணும். It's our wish. So wish you all the best for your future journeys. Thank you very much. The movie is very very good and excellent direction. The subject depth is very good. வணக்கம் சார். வணக்கம். மூவி எப்படி இருந்தது? இங்க இருந்து நீங்க என்ன கொண்டு போறீங்க? Actually அந்த மூவி சொல்லணும்னா 1 hour மூவியே கிடையாது. ஆக்சுவலாக 2 hours 2.5 hours எடுக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்டோரி இருக்கு. மெசேஜ் டு த ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் லைக் ஹவ் குட் தே ஹவ் டு இன்டராக்ட் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஆன் டே டு டே ஆக்டிவிட்டீஸ். Thank you so much for the review. Super movie. Thank you so much. வணக்கம். வணக்கம். மூவி எப்படி இருந்தது சார்? நல்லா இருந்தது. பட் நம்ம எல்லாம் இப்போ எவ்வளோ நேரம் படம் பார்க்குறோம், ஒரு சாங்கு காமெடி ஃபன்னாக போயிட்டோம். பட் இது ரொம்ப ஹார்டாக ரொம்ப நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்ற ஒரு ஹார்ட்னஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலாக இந்த மூவி பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ஜென்ரேஷனுக்குள்ள ஒரு மூவி, லைஃபுக்குள்ள பாண்டிங்லாம் என்ன. அதே மாதிரி ஒரு மெசேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு லேடி அது எது வயசுனாலும் அவங்க எதையும் தாங்கிப்பாங்க, விட்டு கொடுப்பாங்க. அதே இது வந்து மன வலிமை வந்து ஆண்களுக்கு கம்மி. அந்த நியூஸ் என்ன எப்போ தெரிஞ்சதோ, ஆக்சிடென்ட் சொல்றாங்க, லுக்ஸ் லைக் எ சூசைடல். வெரி குட் மூவி. Thank you so much sir. வெரி குட் மெசேஜ் டு சொசைட்டி ஆல்சோ. Yes, thank you so much sir. Thank you so much for the review. Hello. Yeah, it was really good. Yeah, I really enjoyed it. Okay sir, thank you. Yeah. Hi ma'am. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஆக்சுவலி ஒரு பெரிய மூவியை பார்த்துட்டு வெளியில போற மாதிரி இருக்கு. ஒரு பெரிய ஒரு ஸ்டோரியை கொண்டு போற மாதிரி இருக்கு. 1 hour ல பார்த்த ஷாலினி. So I have seen her. So really the movie is so nice. Yeah, I'm a Kannadiga actually, but I can understand Tamil, but it was very nice. Hi sir. Yeah, it was well covered. In such a short time they covered everything. It's a family movie. Lot of things for okay. நான் எனக்கு சொல்றேன், இந்த படத்தில் இந்த ஸ்டார்டிங்கில் வந்த வாய்ஸ் வந்து என்னோட வாய்ஸு. அவங்களோடதா? நான் ஷாக் ஆகிடுறேன். ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோதான், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் பேரெல்லாம் வந்து அந்த இதில் தேங்க்ஸ் டு சுதாகர்னு அந்த பேர் பார்க்குறப்பே வந்து உண்மையிலுமே சொல்கிற உள்ள அப்படியே ரொம்ப அந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே பறக்கு, இதுக்கே பறக்குது. மேபி ஒரு சின்ன ரோல் கூட இல்லை, ஒரு வாய்ஸ் மட்டும்தான். ஆனால் அதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் படம் வந்து வேறு மாதிரி கொண்டு வந்து வேறு மாதிரி முடிஞ்சிருச்சு. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்னடா ஏதாவது ரொமான்டிக் படமா அப்படின்ற மாதிரியே தான் போச்சு. நிஜமாக நான் சொல்கிறேன், எது என்னது ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தால் திடீர்னு பக்குனான மாதிரி இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இல்லை காப்பி இந்த மாதிரி எதுவும் பார்க்கல. இனிமேல் அந்த மேடத்தோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஆமாம், பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு, அது யாருமே சொல்லலை, ரிவ்யூ பண்ணவே இல்லை. ஆமாம், மியூசிக் கொஞ்சம் நல்லா போட்டிருக்காப்புல.
சூப்பர். ஹைரோ நிசா, நான் வந்து கத்தாரில் வந்து ஒரு 6 இயர்ஸாக இருக்கேன். நிசாரா டைரி அப்படின்ற ஒரு ஃபேமிலி சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ் அதுக்கப்புறம் கத்தரில் நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம். இப்போ சேற்று வாசனை அப்படின்ற அந்த படத்தோட ரிவ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு என்ன தேவையோ அதை தான் அவங்க படமாக எடுத்திருக்காங்க. உண்மையே சொல்லணும்னா ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்ன்றத ஒரு வந்து நோக்கத்தை மையமா வச்சு எடுத்திருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. பிரதர் நீங்க சொல்லுங்க, எப்படி இருந்தது மூவி? எப்படி இருந்துச்சு மூவியை பத்தி நீங்க சொல்லணும்னா, உங்களுக்கு எந்த கதாபாத்திரம் ஆழமாக உங்களை பாதித்தது? படம் எப்படி இருந்தது? இது ரெண்டுத்தையும் சொல்லுங்க பிரதர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூவி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்லோ ஃபேஸில் போச்சுன்ற மாதிரி வைஃப் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு அது வந்து ஆல்மோஸ்ட் புரிஞ்சுது செகண்ட் ஆஃப் வந்து அவ்வளோ எஜிங்காக இருக்க போதுன்னு. அதே மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங் அவங்க. நான் அதுதான் சேம் உள்ளேயும் சொல்லியிருந்தேன். கதாபாத்திரம் வைஸ் வந்து அந்த இவங்க ஆர்த்தி வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து அந்த நான் அவங்ககிட்ட பர்சனலாக கேட்டேன், அந்த எமோஷனல் சீன்ஸ்லாம் ஒன் ஷாட் இதுவான்ட்டு. அவங்க ஆமாந்தாங்க, அது ஒன் ஷாட்டில் அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் மூவின்ற மாதிரி சொல்கிறாங்க, அது சூப்பராக இருந்துச்சு. ஆல் ஓவர் இது வந்து மூவி வந்து சூப்பராக இருந்துச்சு. இவங்க வந்து 2.5 அதான் எல்லாரும் சொல்கிற மாதிரி இன்னும் எடுத்துருக்கலாம். இது ஒரு இன்டர்வியூ இது மாதிரி இன்டர்வல் மாதிரி விட்டுட்டு செகண்ட் ஆஃப் வந்து இதோட இதே மாதிரி கண்டினியூஷனோட பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அந்த டீம் கிட்டேருந்து இன்னும் நாங்கள் நிறையா எதிர்பார்க்குறோம். ஸோ இல்லை கண்டிப்பாக. Thank you, brother. Thank you so much. ஒரே ஒரு மட்டும் ஸோ இன்னொன்று ஒரே ஒரு விஷயம் மட்டும், அப்பார்ட் ஃப்ரம் மூவி இவங்களோட தமிழுக்கு வந்து நாங்கள் ஒரு பெரிய ஃபேனு. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேஜ் ஷோ பண்ணோம், அந்த நாடகத்துக்கு வந்து எங்களை இது பண்ணாங்க. அவங்க தமிழுக்கு வந்து நாங்கள் ஒரு பெரிய ஃபேன். அது இல்லாமல் அவங்க பையன் அடுத்த தலைமுறையும் அவங்களோட தமிழ் வந்து வேற லெவல். அவரும் அங்கே இருக்காரு, ஸோ அவரும் சூப்பராக பேசுவார். தேங்க்யூ தேங்க்யூ. நீங்கள் ஸ்கை தமிழோட இணைஞ்சதுக்கு வணக்கம் சுதாகர் அண்ணா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களோட வாய்ஸ் நாங்கள் கேட்ட உடனேல என் அண்ணன் பேசுகிற மாதிரியே இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா நீங்கள் உங்கள் வாய்ஸ் அங்கே வந்தது கூடிய சீக்கிரமாக உங்களை ஸ்க்ரீன்லேயும் பார்ப்போம்னு நாங்கள் நினைக்கிறோம். எக்ஸ்பிரஸ் பண்ணி சொன்னதே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ப்ரோக்ராம் இல்லை இந்த படம் ரெண்டுமே இந்த ப்ரோக்ராமுக்கும் ஹோஸ்ட் பண்ண ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் இதோட டப்பிங் ஒன்று அதுக்காகவும் பண்ணியிருந்தாங்க. டப்பிங் வந்து படம் ஓப்பனிங் ஆனவுடனே எல்லா படத்துலேயும் வந்து கமல்ஹாசன் வந்து சொல்லுவார், இல்லை விஜய் சேதுபதி சொல்லுவாங்க, அது மாதிரி நீங்கள் சொல்ல போகிறீங்க இது ரைட்டு. ஆமாம், ஒரு வாய்ஸ் அனுப்பிச்சாங்க, ஒரு வாய்ஸ் அனுப்பிச்சு இந்த மாதிரி பேசி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, சார் இந்த டைலாக் பேசி அனுப்புங்க. அப்போ நான் வந்து இதே மாதிரி பேசணுமா இல்லை எப்படி பேசணும் அந்த மாதிரி சொன்னேன். பட் அந்த இருக்கே வரல எனக்கு, அதுக்குள்ளே எனக்கு என்னால் தாங்க முடியல. நம்ம எதுவும் அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மாதிரி பேசி அனுப்பிச்சிட்டேன். நான் வழக்கமாக பேசுவேன் அந்த மாதிரி பேசி அனுப்பிச்சிட்டேன். பட் அதுக்கப்புறம் அவங்க மெசேஜ் பண்ணாங்க, அதாவது இது வந்து ஒரு டிவைனாக இருக்கும், இது வந்து ஒரு கடவுள் பேசுகிற மாதிரி இருக்கும். இது என்னன்னா ஆக்சுவலி ப்ரோ, நீங்கள் சாரி நீங்களும் சரி இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் சரி, அவருக்கு பயங்கரமான குவஸ்டின்ஸ் அவரும் கேட்டிருந்தார் டைரக்டர் கிட்ட. டெக்னிக்கலி வந்து இந்த இன்போ துன்போ இது ரெண்டும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. ஆனால் கடவுள் என்ன சொல்லு, ஐ மீன் அது என்ன மெசேஜ்னா, இது எதையுமே நான் உருவாக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நக்கலான ஒரு சிரிப்பு தான் அந்ததான் அது முடியுது. எதுவுமே நான் உருவாக்கலை அது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான், இதெல்லாம் நீங்கள் தானே உருவாக்கியிருக்கீங்க அப்படின்றது தான் இதோட கான்செப்டு. ஸோ அதை கொடுத்த டைரக்டர் பிரஜித் சார், அந்த அந்த நக்கலான சிரிப்பு உங்களை தவிர சிவகார்த்திகேயன்னு சொல்லல, உங்களை வந்து பார்த்துட்டு உங்களுக்குள்ள இருக்க அந்த டேலண்ட் எல்லாம் வச்சுதான் சொல்லியிருக்காரு. சீக்கிரமாவே வந்து நீங்க நிறைய மேடைக்கு ஏறுவீங்கன்னு நாங்க மனமார வாழ்த்துறோம். கண்டிப்பா கண்டிப்பா சீக்கிரமா இதுக்கான இது எல்லாமே உங்களை நாங்க வந்து திரையில பாப்போம் ப்ரோ, நம்ம விசில் அடிக்கிறோம் என்ஜாய் பண்றோம். ஓகே சூப்பர் சூப்பர் ப்ரோ சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ. இந்த படத்துக்கு ரொம்பவே முக்கியமான 3 பேரோட தான் நம்ம நிற்கிறோம். இவங்க யாருன்னா ஹீரோயின், அதுக்கப்புறம் அவங்க 2 பசங்க. அவங்க பசங்களே இந்த படத்துக்கான சப்டைட்டில்லாம் எடிட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட இன்டர்வியூ உங்களுக்காக. அவங்க படத்துல இருக்க விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்ஸ் மாதிரி தான் இப்போ இங்கே இருக்குது. ஸோ என்னன்னா இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த சேத்ரு வாசனை படத்தை பற்றி அவங்களோட ஒரு என்ன சொல்றது பேக் அண்ட் சப்போர்டிங் டீம் கிட்ட கேட்க போகிறோம். வாட் யூ ஃபீல் சேலஞ்சிங் டீம் இன்வால்விங் த மூவி?
While shooting the film, Amma and Atsa, they went to another place for 8 days. They were away from us. Oh. So that was actually, like, in my opinion, that was quite hard for us. The first time being away from them for such a long time. But then, you know, we got through that. You mean, to hurt each other. And we were also entertained. So, you know, in the end, it was all okay. Okay. And, oh, there was also this... I think you saw in the behind the scenes making video that we were creating that mud thing in our hallroom. So actually it was so hard to get the texture right because we were trying so hard to... Lighting mode. Yeah, not just the lighting, like setting the mud itself. And we all tried so hard and it was not easy. But, you know, we used you know, visual effects and... It's all about painting. I was asking why the painting is different. The beams of color, but the impression should be there. So it's very nice. Like each and everything, whatever you did in the film, it's like even all your best part. As I told, like the taking the sound of the painting and the lighting, the what you did, it was amazing. Amazing. What about the normal and the subtitles? You can play some, you can share some memories about the screen. Very good in Tamil, so writing subtitles is quite hard because I don't know what to see. So my sister would have answered and I would just type it out. Yeah, but there were times when like I know them, I'm not fluent in it, but I have like a good understanding of it. But there were times when even I couldn't understand. So we would like we kept bothering them, like they would be having their downtime and then we would keep bothering them, what does this mean? Acha, what does this mean? Thanks for giving the opportunity to see the film. And we are expecting more from you, sir. It's not sufficient. This 1 hour is not sufficient for us. As I told before also in one of the interview, like this should be an interval. The next part, we have to add to that the next one is going to come to the exam. We just did the trial and saw how it's going to be here. Yeah. So now we know the hard part, what we faced, and the good part. So, of course, we'll do the next movie, more challenging thing. எல்லாரோட ரிவ்யூஸ் மாதிரியே இந்த படமும் நிஜமாவே ரொம்பவே அருமையா இருந்ததுங்க. ஏன்னா இவ்வளோ சென்சிட்டிவ் கண்டென்ட், அதுவும் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு எது முக்கியமோ அதை ரொம்பவே அழகா இந்த படத்துல எடுத்து சொல்லியிருந்தாங்க. இந்த டீம் இன்னுமே நிறைய படங்கள் எடுக்கணும், இந்த படமும் நிறைய விருதுகளை வாங்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நிசாரா டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.